Hello friends, welcome to my channel Sara Priya's Lifestyle. Friends, இன்னைக்கு வந்து ஒரு non-modular kitchen, ஒரு சின்ன ஒரு small kitchen tour தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த kitchen செட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 days ஆச்சு. கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு செட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சின்ன kitchen தான், ஷெல்ஃப்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கேயுமே ஆணி அடிக்கலை, இது வரைக்கும் அடிக்கலை. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லாஃப்ட் ஒன்று இருக்குது மேலே, அவ்வளோதான் இந்த லாஃப்ட்டு. இதில் வந்து மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுருக்காங்க அம்மா. அது பக்கத்தில் வந்து ஒரு சிங்கிள் பர்னர் ஸ்டவ் வந்து மேலே சாக்கு பையில் கட்டி வச்சுருக்காங்க. நிறைய திங்ஸ் எதுவுமே டம்ப் பண்ணிக்கவே இல்லை, ரொம்ப அளவான திங்ஸ் தான் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற சம்படத்தில் மசால் பொடி, அப்புறமா சர்க்கரை, உளுந்தம்பருப்பு, உளுந்து மாவு, அரிசி மாவு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு சம்படத்தில் எடுத்து வச்சுருக்காங்க, பெரிய பெரிய பாத்திர சம்படத்தில். கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பாக்ஸஸ் இருக்குது. இதில் வந்து பருப்பு வகைகள் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. டீத்தூள், உடச்சக்கடலை, நாட்டு சர்க்கரை, அப்புறமா கருப்பு உளுந்து, அந்த மாதிரி ஐட்டம்ஸு. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிஸ்மிஸ், முந்திரி, பாதாம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என் பையனுடைய கஞ்சி பவுடர் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவுன்னு நினைக்கிறேன், அது போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக சின்ன சின்ன பாக்ஸஸில் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறமா கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 3 rack இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு. இதை வந்து நான் ஒரே ஷெல்ஃபில் வைக்கிறதுக்காக 2 partitions கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்படி வைக்கிறதுனால என்ன ப்ளஸ் அப்படின்னா மேலே ஒரு பார்ட்டிஷன்ஸ் கிடைக்கிது, கீழே ஒரு பார்ட்டி கிடைக்கிது. ஸோ வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. சின்ன ஸ்டாண்டில் வந்து ஆயில் கேன்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா டப்பா, இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து மேலே வந்து சின்ன சின்ன டப்பாவில் ஏலக்காய், அப்புறமா நெய், அப்புறம் இதில் வந்து முந்திரியும் பாதாமும் வந்து ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருப்பாங்க குழந்தைங்க வந்தால் கொடுக்குறதுக்காக. அப்புறம் இதில் வந்து தேன் பாட்டில், அப்புறம் பெருங்காய டப்பா, அப்புறம் இந்த சுகருக்கு சாப்பிட்ற ஏதோ மருந்து பொடி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடில் இருக்கிற ஸ்டாண்டில் வந்து இந்த ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ்லாம் வந்து அந்த சின்ன சின்ன நூலெல்லாம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்கம்மா, அதை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டை வந்து கட்டி ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுட்டா நம்ம எறும்பு பூச்சி வந்துடுங்கிறதுனால இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் அப்பாவோட பாட்டியோட இலை இடிக்கிற உரல். இது வந்து அவங்க ஞாபகமாக எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதாவது ஸ்வீட் செய்யும்போது ஏலக்காய் இடித்து இதில் போடும்போது அவங்கள நினச்சிக்குவாங்க. ஸோ அடிக்கடி வந்து இது எங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மெமரியான ஒரு பொருள் இது. ஸோ இந்த மாதிரி பெரியவங்க பொருளை வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களே நம்ம கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பொருள் இது. ஸோ இது இந்த சத்தம் வரும்போதெல்லாம் எங்கள் பாட்டி ஞாபகம் வரும் எனக்கு. இது வந்து தேங்காய் உடைக்கிற அந்த கம்பி. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மசால் பொடி, அப்புறம் டீ தூள், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பெரிய டப்பாலேருந்து எடுத்து இதில் கொட்டி வச்சுப்பாங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சி கொண்டு வந்த அட்டைப்பெட்டி தான். அதை வந்து தூர போடாமல் அதுக்குள்ளே வந்து அரிசி, இட்லி அரிசி, உளுந்து அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து சாப்பாட்டு அரிசி போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே அளவாக வாங்கி தான் யூஸ் பண்ணுறாங்க, அப்பப்போ வாங்கிக்கிற மாதிரி. அப்புறம் இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சுட்டு அப்புறம் தக்காளி, காய்கறி கொஞ்சம் வாங்கி அளவாக வச்சுருக்காங்க. இந்த ஸ்டூல் இங்கே போட்டிருக்கிறதுனால என் பையன் வந்து அதை இழுக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தேங்காய் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து கிச்சன் மேடை. இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. அடுப்பு எப்போவுமே வந்து கிழக்கு பக்கத்தில் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே, இந்த கல் போடும்போதே இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் விட்டுட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஓஸ் வந்து உள்பக்கமாக எடுத்தாச்சு. ஸோ வெளியில் இருந்தால் குழந்தைங்க இழுத்துருவாங்க, அதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஐடியா. அப்புறமா நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் போடும்போதே அந்த பிளானோடு நீங்கள் அதை போட்டுருங்க, அது நல்ல விஷயம். அப்புறமா இந்த இடத்துல அருவாமனை வச்சாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பானையில் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு காய்ச்சி வச்சுட்டாங்க, உப்பு ஜாடி வச்சுருக்காங்க. எப்போவுமே அம்மா சொல்லுவாங்க உப்பு வந்து இடத்த விட்டு நகர்த்தவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் இதில் வந்து தோசைக்கு இதுக்கெல்லாம் வாத்துக்கிறதுக்காக
அளவான எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. அப்புறம் இதில் வந்து குக் பண்ண இன்றைக்கி குக் பண்ண லன்ச் மெனு இருக்குது, அவ்வளோதான். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷெல்ஃபே கிடையாது, இந்த ஒரே ஒரு ஸ்லாப் தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து ஒரு பெரிய குக்கரு, அப்புறம் ஒரு மாவு கலந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அப்புறம் ஒரு பால் பாத்திரம், அப்புறம் ரெண்டு கடாய் இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் உள்ளே வந்து சின்ன சின்ன தூக்கு இருக்குது. நாங்கள் வந்து மாவு அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவேன், ஸோ அதுக்காக அம்மா இங்கேயே ஆட்டி எடுத்து வச்சுருவாங்க மாவு எடுத்துகிட்டு வர்றதுக்கான மாவு தூக்கு. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இட்லி பாத்திரம் இருக்குது, ஸோ அதில் வந்து கொழக்கட்டை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் குழந்தைங்க வந்தால் குக் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. மேலே வந்து கீழே வந்து ஒரு பெரிய தண்ணி காசுற பாத்திரம் இருக்குது. அப்புறம் இதில் வந்து பூண்டு வெங்காயத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி மூடி வச்சுருக்காங்க. இது வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான கூடை தான், ஸோ ஏரேஷனாகவும் இருக்கும், என் பையனும் எடுக்காமல் இருப்பான் அதுக்காக. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல், பணியாரக்கல், அப்புறமா ஃப்ரை பேன் இது மட்டும் வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால அம்மாவுக்கு எடுக்கிறதுக்கு இதை கொஞ்சம் புல் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பியும் அந்த மாதிரி புஷ் பண்ணி வச்சிடலாம், ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான். அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அந்த வெஜிடபிள் ட்ரே இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு இது வந்து அதுக்கு கீழே இருக்கிற மேலே இருக்கிற கூடை தான் இது. இது வந்து பாத்திரத்துங்க கழுவி வச்சுட்டோம், பிளேட்டெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக அளவான பாத்திரம் தான் அப்பப்போ கழுவிடுறதுனால இந்த ஒரு ட்ரேவே போதுமான அளவு இருக்குது. அப்புறம் சிங்க் வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி வாட்டர் பாட்டிலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், கட் பண்ணி ஒரு ஹோல் மாதிரி போட்டு இதில் போட்டிருக்கிறதுனால இந்த ப்ரெஷ்ஷை வந்து இதில் போட்டு வச்சிட்டோம்னா தண்ணி வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்கும், ஸோ ட்ரையாகவே இருக்கும் ப்ரெஷ் எப்போவுமே, அதுக்காக தான். இதில் வந்து பாத்திரம் தேய்க்கிற சோப்பு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாண்ட்ரி ஏரியா மாதிரியான செட்டப் இது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டேப் இருக்கும், அப்புறம் இங்கே வந்து ஸ்விட்சஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கீழே அவுட்லெட்டுக்கான ஹோல் இருக்குது, அது வழியாக கொசு வரும் அப்படிங்கிறதுனால முறத்தை வச்சு டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்த இடத்துல வந்து பபிள் டாப் செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து 550 ஆச்சு எனக்கு, ஒரு ஃபர்னிச்சர் கடையில் வந்து வாங்கினேன் நான். இது வந்து நாங்கள் ஆணி அடிக்கலை, என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஜன்னல் கம்பி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து எஸ் ஹூக்கு வந்து ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும், அதை வாங்கி அந்த ஷெல்ஃபில் ஜன்னலில் வந்து இதை ஹேங் பண்ணியிருக்கேன் பண்ணிட்டேன்னா. ஸோ அதில் வந்து நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம், பிளேட்ஸு, கப்ஸு, பவுலு, அதுக்கப்புறமா ஸ்பூன்ஸ்லாம் இந்த இடத்துல போட்டுக்கிறதுக்கு அதில் ப்ரொவிஷன் இருக்குது. கரண்டியெல்லாம் இந்த சைடு போட்டாச்சு, ஸோ பூரி பலகையும் மேலே எடுத்து வச்சாச்சு. ஸோ மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்டாண்டிலேயே வந்து கவர் பண்ணிவிடுவோம். பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டு ஒன்று போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எஸ் ஹூக்கு தான் போட்டு ஹேங் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டர் இந்த ஓரமாக வச்சாச்சு. இந்த இடத்துல வந்து சின்ன கிண்ணம்லாம் கழுவி இங்கே வச்சுருவாங்க, மிக்சி ஜாரெலாம் இங்கேயே வச்சாச்சு. டம்ளர்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி செப்பரேட்டாக போட்டு வச்சுருவாங்க, ஏன்னா நம்ம தண்ணி ஒரு லைட்டாக தண்ணி இருந்துச்சுன்னா கூட ரஸ்ட்டு வந்துடும், அப்புறம் அந்த பொருளே வந்து வீணாகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி செப்பரேட்ஸாக எப்போவுமே போட்டு வச்சுருது நல்லது. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கத்தி அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பெஞ்ச் ஒன்று போட்டு அதுலேயே வந்து கிரைண்டரும் மிக்சியும் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு மாவு ஆட்டி எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், மாவு ஆட்டி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டப்ஸ் தான் இந்த கிச்சனில் இருக்குது, ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது. ஸோ ஓப்பன் கிச்சனையுமே நம்ம இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இதில் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் பிடிச்சிருந்தது என்ன மாதிரியானது பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.